ஹலோ கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, இப்போ படத்துக்கு போக போகிறோம். கைதி இல்லைனா அசுரன் படம்லாம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாள் மேலே ஆகுது. பட் எங்களுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, சரி ரைட்டு போய் பார்க்கலாம். இன்னைக்கு லீவுன்றதுனால, பையனுக்கு லீவு எனக்கும் ஃப்ரீன்றதுனால, சரி அதையும் போய் ஷூட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றோம். என் பையனோட ரெஃபரன்ஸ் வந்து கைதி போகணுன்றான், நான் வந்து அசுரன் போகலான்னு சொல்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம், பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ணலாம். ஸோ லேட் ரிவ்யூ தான், பட் ஆனால் இன்னும் பார்க்காதவங்க வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபிலிம் ரிவ்யூவை ஃபுல்லாக முழுசாக பண்ண ஃபுல் டைம் பண்ண போகிறது இல்லை, இது அந்த வேலை போகிறோம் அப்படியே பண்ணுறோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். பீகலும் கேட்குறேன், பையன் வந்து விஜய் ரசிக்கிறவர், விஜய் படம்னா அப்படியே ஒன்று இருப்பான். பட் பீகல் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்லையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி பார்த்துட்டு வந்தாங்க, கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை விட்டுட்டு இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு காணுங்க. ஸோ போகலாமா, வாங்க படம் பார்க்குறேன். அந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸும் காட்டுற, தேட்டர் எப்படி இருக்குன்ட்டு. படத்தை உள்ளே தான் எடுக்க முடியாது, பட்டு வெளியே வந்து இன்டர்வலில் அங்கே என்னென்ன விற்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். போகலாமா, வாங்க பார்க்கலாம். சார், இப்போ கடைசியாக நானும் பையனை வந்து முடிவு பண்ணது வந்து அசுரனா கைதியாடா, கைதி. ஸோ கைதி படம் போகலான்னு சொல்லிட்டு, ஏதாவது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவன் பிகில் போனோம், பிகில் போனோம், நான் படம் எல்லாம் மொக்கன்னு சொன்னதுனால சரி கைதி போகலான்னு சொல்லி போகிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஏஆர்எஸ் அந்த இன்ஃபாலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். போகலாமா, டிக்கெட் எடுத்தாச்சு, ஃபஸ்ட் கிளாஸு 150 டிக்கெட்டு, போகலாம் வாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம் பண்ணிக்கிறோம். டைம் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்கா. ஸோ ஏரத்தில் ஃபுல்லாக என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு அந்த சோடா ஆகணும் சொல்லி விற்கிறாங்க. ஸோ ஏதோ ஹோட்டல் முடிச்சு இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம், போனீங்கன்னா கொஞ்சம் ஜீரணம் பண்ணிக்கிறோம். மாட்டுப்பள்ள கூலிங்லாம் கொடுத்துருங்க, கூலிங் வேணாம். வரும் படம் நல்லா இருக்குல்ல, வரும் செக் பண்ணுறேன். பாம்பு செக் பண்ணுறாங்க, பாம்பு கையில் வச்சிருக்கா எடுக்க மாட்டேறாரு பையா, செக் பண்ண நல்லா செக் பண்ண சொல்லுங்க. ஏய் படம் முடியுறது செக் பண்ண சொல்கிறான், முடிச்சிட்டே வரான், அதை வச்சு யூஸ் பண்ணுறான். ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் 1, 2, 3, 4 வாங்க மேலே இருந்தா இங்கே இருக்கிறா. கிட்டத்தட்ட 4 மாடி ஏறி வந்துட்டோம், ஸ்க்ரீன் 4 வந்திருக்கோம். மூச்சாங்க இருப்பா. ஸோ படம் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன்.
போய் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அது சொல்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ். ஏய் ஃபஸ்ட் கிளாஸ் மேலே, இதுக்கு மேலே ஏறணும். இப்போ இப்போ தான் பேர் போட்டிருக்கேன். ஸோ வந்தாச்சு. இப்போ படம் பார்க்க உள்ளே போயிட்டேன். படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்றத இன்டர்வலில் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணுறேன், பாருங்கள். இன்டோர் பிளாக்கு வந்தோம். கேண்டீனில் சும்மா பார்க்கணும் வாங்கிட்டோம். ஒரு பேர் பார்க்கலாம். இப்போதைக்கு ஏர்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு வாய்க்கு வச்சு பையன் தான் வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டில் கேட்டிருந்தா அதையும் வாங்கிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏர்வேஸ் தேட்டரில் டாய்லெட்லாம் ரொம்ப நீட்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. பப்ளிக் டாய்லெட் தான், பட் நீட்டாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணலாம். தேட்டர் கேண்டீனில் ரேட் எல்லாமே டபுள் தான். வேணுன்றவங்க அங்கே சாப்பிடுங்க, இல்லைனா தேவையில்லை, அவசியம் இல்லை. வந்துருக்கோம். படம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிடையாது, பெரிய காமெடின்ற சொல்றதுலாம் இருக்குது. இப்போ த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, போலீஸு திருடங்க வந்து பழக்கமாக பிடிக்க பார்ப்பாங்க. இதில் பார்த்தா ரிவர்ஸில் இருக்குது. திருடங்க போலீஸ் எடுத்துக்கிறாங்க, போலீஸ் பயந்து ஓடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. கதை ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சாங்ஸும் பார்த்தா சாங்ஸ் இல்லை ஆச்சரியமாக இருக்குது. படமும் வந்து பார்த்தா ஒரு வித்தியாசத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் தான் வெயிட்டிங், செகண்ட் ஹாஃப் தான் வெயிட்டிங். படம் எப்படி இருக்குன்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துச்சா அப்படின்ற அளவுக்கு தான் போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தவரை தான் படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பார்த்துட்டு நம்ம சொல்லாமா வந்தோம். சார், இப்போ நம்ம வந்து கார்த்தி படம் கைதி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வந்து உங்களுக்கு இன்டர்வல்லே ஒரு பாதி என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சுக்கு இருப்பாக கரெக்டாக காய் நேருது. செகண்ட் ஹாஃபில் திடீர்னு ஒரு காய் சொதப்பல் பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு லாஸ்ட் போர்ஷனில். என்னென்னா பார்த்தீங்கன்னா, கார்த்தியை வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. குத்திட்டு மண்டையில் அடிக்கிறாங்க. பார்த்தா ஆள் செத்துட்டாப்புல இருக்கு அப்படின்னு, ஆள் செத்துட்டாங்க போல இருக்கு, வேற ஏதோ புதுசாக ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துட்டு வர போகிறோம் இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா, அது பொண்ணு சென்டிமீட்டர் வச்சு வலையில் உடைஞ்சி, அதுக்கப்புறம் வந்து திருப்பி கார்த்தி ஏந்து எல்லாரையும் விளாசி, எத்தனை 40 பேரை விளாசிட்டு அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு அப்படி ஷூட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சொல்ல போனால் ஒரு காமெடி ஆகிடுச்சு. அது ஒரு சீரியஸான சீனு, அது பார்த்தா கொஞ்சம் காமெடி சீன் மாதிரி ஆகிடுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை வரைக்கும் வழக்கமாக வந்து போலீஸ் வந்து திருடனை துரத்துவாங்க. இந்த படத்தில் வந்து திருடனை வந்து போலீஸை துரத்துற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான இது. செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசி இதில் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டாங்களோ, டேரக்டர்ன்னு சொதப்பிட்டாங்களோன்ற மாதிரி ஒரு இது. பட் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு லெவலில் இருக்குது. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கார்த்தி ஆக்டிங்கும் செம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனா கூட சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட காமெடி எதிர்பார்ப்போம் பார்த்தா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூடவே ட்ராவல் ஆகிற இன்னொரு கேரக்டர் எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுங்கிற படத்துலாம் நினைக்கிறேன், யாரும் தெரியல தெரியல. பட் அவங்க கேரக்டர் கூடயே ட்ராவல் ஆகுது அந்த படத்தில். கடைசி அந்த அது ஓரளவுக்கு பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ், அவங்க வீசில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. பட் இந்த அப்பா
பிள்ளை பொண்ணு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கடைசி சீன்ல இருந்து அமையும் போது பார்த்தா கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஏதோ கிளைமேக்ஸ் ஒரு சீன் வந்து பேசுறாரு கார்த்திக்கு. பேசும்போது பார்த்தா அது வந்து பேக்ரவுண்ட்ல அது அந்த சீனரியா வரும்னு பார்த்தா இவர் வாய்ஸ் ஓவர்லயே வாய்ஸ்லயே வந்து சொல்லி முடிக்கிறாரு அந்த கதையை பிளாஷ்பேக்கை. பட் அது வந்து அந்த அளவுக்கு அட்டாச் பண்ணல, அதுதான் அதோட இது. பட் மற்றபடி ஓவராலாக அந்த படத்தோட ரிவியூன்னு சொன்னோன்னா படம் உள்ள போய் உக்காந்தேன்னா படம் வெளியிடுற வரைக்கும் ஏதோ த்ரில்லிங்காக ஓடிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுது. அதில் வந்து ஒரு பாட்டு கிடையாது, ஹீரோயின் டான்ஸ் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நைட்டில் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபில் கடைசி 15 ஒரு கடைசி 20 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஓகே. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏன் அந்த சொதப்புள் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. பட் அந்த சொதப்புள் வரும்போது ஆடியன்ஸே உள்ள சிரிக்கிறாங்க, பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் சிரிக்கிறாங்க, நம்மளோட சிரிப்பு சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. படம் ஓவராலாக ஓகே. ரெண்டாவது அதில் ஒரு காமெடின்னு சொல்லி ஒன்று சொல்லும்போது பார்த்தா இன்ஜினியர் முடிச்சு ஏன் பண்ணி ரங்கன் ரயில போய் மாட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் சொல்லுவோம் இன்ஜினியர் முடிச்சதுனால தான் சார் நாங்கள் இதில் இருக்கோம் அப்படின்னு. ஒன்று தேட்டர் வந்து ஃபுல்லாக பசங்க தேட்டரில் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது, தேட்டரில் எல்லாம் அப்ளாஸ் கை தட்டுறாங்க, தேட்டரில் அவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னு போது ஆச்சரியமாக இருக்குது. என்ன இன்னும் இன்ஜினியர்ஸ் முடிச்சவந்தான் இன்ஜினியரிங் முடிச்சவந்தான் வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்துட்ருக்காங்களா வீக் டேஸில், அதுவும் நூன் ஷோ மதி ஷோ வந்து பார்த்துட்ருக்காங்க தேட்டரில் கை தட்டுறாங்க. அந்த ஒரு சீனுக்கு மட்டும் அவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னும் போது ஸோ இன்ஜினியர்லாம் முடிச்சு வேலை இல்லாமல் இருக்காங்கன்றதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா இன் ஃபியூச்சரில் எப்படி போகுன்றது ரொம்ப, அது ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் இவ்வளோ பேர் கை தட்டுறாங்களே அந்த படத்தில், அந்த சீனுக்கு மட்டும் அவ்வளோ கை தட்டல, மற்ற எந்த சீனுக்கு வந்து அந்தளவுக்கு கை தட்டல. ஃபஸ்ட்டு கார்த்தி உள்ள என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு சீனு கார்த்தி சீனுக்கு கார்த்தி என்ட்ராக சீனுக்கு கை தட்டினாங்க. பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தை கை தட்டுறத பார்த்தா சிரிக்கிறதா இல்லை அழுகுறதா தெரியல. பட் நம்ம இப்போதைக்கு வந்து படம் ரிவ்யூன்னு பார்க்கும்போது ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இருக்கும், உட்காந்தானா டைம் பாஸ் போகிறது டைம் போகிறதே தெரியலன்ற மாதிரி தான். செகண்ட் ஹாஃபில் கடைசி அந்த 10 மினிட்ஸில் கொஞ்சம் சொதப்பாமல் ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் சொதப்பினாங்களா இல்லை அது ஏதோ புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணாங்கன்றதுக்காக கொண்டு வந்தாங்களாம் தெரியல. கார்த்தியோட ஆக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு உதறாரு மனுஷன், அதை பாராட்ட வேண்டிய விஷயம். ஹீரோயின் இல்லாதனால அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்க்க வேண்டிய படம், ஒரு தரமான படம் கூட சொல்லலாம், ரொம்ப தரமான படம் சொல்ல முடியாது ஒரு தரமான படம் சொல்லலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது ரொம்ப லேட் ரிவ்யூ தான். ஆஸ் எ யூடியூபராக வந்து இருக்கும் பொழுது எங்களுடைய வீடியோஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான எங்கெங்கெல்லாம் லேக் அடிக்கிறோம், எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படின்றது நாங்கள் ஒன்று ஒன்றா தப்பு பண்ணி கற்றுக்குறோம். ஸோ எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக ஒன்றும் கிடையாது, அதை நாங்கள் தைரியமாக தப்பு வந்தாலும் கவலை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். பட் படம் போது க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் பார்க்குற வியூ வந்து படத்தை வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படத்தை பார்க்குறேன். பையன் பார்க்குறது வந்து ஒரு கஸ்டமராக பார்க்குறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி கொஞ்சம் நான் என்ன யூடியூப் ஆரம்பித்த பிறகு அதோட பார்க்குற படத்தை பார்க்குற மாடலே வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கே சொல்லுவேன். ஸோ ரைட், தெனிவே ரொம்ப நேரம் பேச இருந்தேன். பட் படம் ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.